மகா பைரவர் ஆலயத்தில் என்ன முறை கடைபிடிக்கிறதோ அதனுடைய உண்மை இயல்பை தெளிவாக சொல்கிறேன். பைரவா சித்தாந்தம் கொண்ட உடல் மூலமாக இயல்பு அப்படின்னு சொல்லும்போது இயற்கை அதுக்குள்ளாடி அடங்கியிருக்கும். இயற்கைன்னு சொல்லும்போது அதில் ஒரு பச்சை துளிர்விட்ட மரம் செடி அதில் பரவி இருக்கும். அந்த சூழலை உணர்ந்து பைரவா ருத்ராலயம் எழுப்பப்பட்டிருக்கு. எழுப்பப்பட்டதனுடைய நிலையில் வழிபாடு அது அறிவுக்கும் அந்த ஆண்டவம் கொடுத்த விஞ்ஞானம் கொண்ட வளர்ச்சிக்கும் தொடர்பு ஏற்படுத்தப்பட்ட நிலையிலேயே பூஜையோட கர்மம் பிழைகள் தானே உணர்ந்து அதற்குரிய நிலையை விடையை ஏற்படுத்தி அழித்து பழகணும். உணர்ந்து உணர்ச்சியில் இடம் கொடுத்து கட்டுப்பாடு பழகி எடுத்துக்கொள்ளணும். அப்படி தனித்தனி உடல்களுக்கு ஆண்டவம் கொடுத்த தனித்தனி பெருவரல் ரேகையை நாம் உணர்ந்து ஒருத்தர் ஒருத்தராக ஒரு நிலையை ஏற்படுத்தி இரு கால்களையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உரிய நிலையில் ராசிகள் கொண்டு படி அமைக்கப்பட்டு ஞான வழி தரிசனங்கிறது அந்த ஆண்டவனுக்கு நேர முன்வழி வாசல் இல்லாது கருவறை கதவுகள் அடைபடாது எப்போவுமே இந்த பூமி திறந்திருக்கும்னு சொல்லும்போது இறைவனுடைய மனம் திறந்தே இருக்கும் அப்படிங்கிற உண்மையை உணர்த்துகிற பைரவம் பீடம் அமையப்பெற்றிருக்கு. திதி வழிபாடு முறைகளில் தான் உடல் உருவம் கொண்டு இறை பூஜைகள் அரங்கேற்றி பழக்கத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உடல்ங்கிறது ஆண்டவம் கொடுத்த அனுமதி, அந்த உயிர்ங்கிறது தான் இயல்பு, அதுக்கு அழிவு கிடையாது. இயல்பாக இருக்கிறதனுடைய எந்த நிலையையும் நாம் மாற்ற முடியாது, வேஷம் போட முடியாது. இப்போ இயல்புக்குரிய சித்தம் பூஜையில் உயிருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான். அந்த உயிர் உடல் துறந்து வெளியே நிற்கிறதுனுடைய நிலையில தான் காட்சி. அனுமதி கொடுத்ததுனால அது உடல் விக்கிரகத்தன்மையில் மனித நிலையை பின்பற்றி வணக்கத்துக்குரிய செயலை நோக்கி பயணிக்கிறதுக்காக. அந்த வணக்கம்னு சொல்லும்போதே இறைவனுக்கு நாம் கொடுக்குற மரியாதையோ இல்லை ஆண்டவனுக்கு உரிய திருப்திக்காகவோ இல்லை. வணக்கம் சொல்லும்போது இந்த கைகள் அப்படியே கூம்பு போல வரும், இது சுயம்போட அடையாளம். இருதயம் சுருங்கி விரிகிறதுக்குரிய நிலையில் அந்த நாசி சுவாசம் சுத்தமாகும். இந்த விரல்களுடைய நரம்புகளெல்லாம் உடல் உறுப்புகளை இணைத்திருக்கும். உடல் உறுப்புகளை இணைத்து செயல்பட வைக்கிறதுனுடைய பயிற்சி வணக்கம். அப்படி வணங்கி பழகிறதுனுடைய நிலையில் அந்த பைரவருக்கு முதல் பூஜை. வணங்கி பழகணும், அந்த வணக்கம் தன்னுடைய நிலையில் வணங்குனவங்களுக்குரிய ஆரோக்கியத்துக்காக, அந்த ஆரோக்கியம் உறுதிப்படுத்துறதுக்காக. அரச மரம் விருட்ச மரம், அது ஆக்சிஜன் தருங்கிறது விஞ்ஞான அடிப்படை. அந்த அரச மரத்தினுடைய நிலையிலேயே நமக்கு சுவாசம். இந்த ரெண்டையும் மையப்படுத்தியே அந்த இயல்பு வணக்கம், அந்த ஆரோக்கியம். அதனால் மலை சூர்ந்த பகுதியில் ஆலய குடியேற்றம். உயிர் வழிபாட்டுக்காக நாம் கொடுக்கறதெல்லாம் அந்த பிண்டங்கள் தான். எப்போவுமே உடலுக்கு உப்பு கொண்ட ஒரு சக்தி உண்டு. இந்த உப்பு இருந்தாலே உறவு ஆசைன்னு சொல்கிறதுனுடைய பழக்கம் உண்டு. அதனால் அந்த இறைவனுக்கு உப்பு இல்லாமல் அன்னத்தை அப்படியே படைப்பாங்க. ஆண்டவனுக்கு அந்த ஆசை இல்லை, உடல் இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு தான். அப்போ எத்தனை அத்தனை கடவுளுக்குமே அந்த உடல் இல்லை தான். வழிபாட்டுக்காக மனித அறிவுக்கு அவன் புரியறதுக்காக ஏதாவது ஒரு நிலையை நாம் அடையாளப்படுத்தணும். அப்படி ஒரு அடையாளம்தான் இது வீடு, பைரவருடைய வீடு. வீடுன்னு சொல்லும்போது நமக்கு உரிய கலைகள் அனுசரித்து போகக்கூடிய பழக்கம் இருக்கும். அங்கே பூஜை அறையில் தெய்வம் இருக்கும். நம்முடைய பழக்கம் அங்கே தெய்வம் இருக்குன்னு சொல்லும்போது நாம் உரிய ஒரு காலம் குளித்திருப்போம், அன்றைக்கி பூஜை அறைக்குழுக்கு போவோம். மற்ற நேரமும் அங்கே தெய்வம் இருக்கும். ஆனால் நம்முடைய இயல்பு இறைவனோடு கலந்திருக்கிறோங்கிறத, அப்போ ஒரு சொந்த உறவு போல தமாஷ் பண்ணுவோம், சண்டையிடுவோம். அதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளுக்கு இறைவன் இருக்கும்போதே நடக்கும். தெய்வம் இருக்குங்கிற பயம் நமக்கு இருக்காது. அனுசரித்து போகிறவன் தான் கடவுள்.
அதனால் பைரவா வீடுன்னு இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். ஆலயம் நமக்கு உருவாக்க முடியாது. ஆலயம் உருவாக்கினா ஆண்டவனுடைய நிலை அடிபாதங்களுக்கு கூட அந்த பூமியில் இடம் கிடையாது. ஆண்டவன் வெறுமன பூமியில் மட்டும் வாழ்கிறவன் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்தவன், வாழக்கூடியவன். அதனால் பூமிக்குள்ளாடி மட்டும் அவனுடைய நிலையை நிறுத்த முடியாது. வீடுகள்னு சொல்லும்போது அனுசரித்து உருமாறுவான். உருமாறி வரக்கூடிய நிலை இறைவனுக்கு உண்டு. இப்போ ஆலயம்னு நம்ம சொல்கிறதே நாம் நிச்சயம் அதுக்கு ஒரு பொய் உடலுக்கு பிடித்த சந்தோஷம் போல கட்டிக்கிட்டோன்னு சொல்லணும். கட்டலைன்னு சொன்னால் வீடு தான் கட்டுறோம். இந்த உடலுக்கு அதில் ஒரு அடைக்கலம், நிம்மதி, தூக்கம். அந்த தூக்கத்தினுடைய நிலையில் தான் நமக்கு கண்மூடிய பயிற்சி, மரணத்துக்குரிய பயிற்சி. மரணம் ஆசை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த தூக்கம் நல்லதாக இருக்கணும். அதுக்கு பயிற்சி எடுக்க மாட்டாங்க. பயிற்சி இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இயல்பு. எழுத்து அறிவிச்ச இறைவன், எழுதி படிக்கிறதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு சுலபமாக இருக்கிறதுக்கும். இறைவன் யாருன்னு கேட்டால் எழுதி பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அதில் இறைவன் வந்துடுவான். மனிதனுடைய அறிவுக்கு ஆண்டவன் கொடுத்த சுலப வழி தான் இந்த வழிபாடு முறை. அப்போ சுலபமாக இறைவனை பார்க்கலாம், இயல்பாக இறைவனை தரிசிக்கலாம். எந்த நிலையிலையும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இடையூறு இல்லாமல் அந்த ஆக்சிஜனை உள்வாங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை பூலோகத்துக்குள்ளாடி ஆண்டவன் பல இடங்களில் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துலையும் அதே தன்மை கொண்ட பூஜை தான். ஆகமம்னு சொல்கிறது ஆண்டவன் கொடுக்கிறதுனுடைய அடையாள கட்டளை, விதி. அப்போ ஆகமம் ஆண்டவன் சொன்னது இறைவனுடைய கூற்ற அசிரீரில் உள்வாங்கி கட்டக்கூடிய மகுட மண்டபங்கள், அதுக்கு ஒரு வாசல், இப்படித்தான் செயல்படணுங்கிறது ஒரு உத்தரவு. அதெல்லாம் நம்ம உள்வாங்கி செயல்படும் போது முதல்ல நான் அதை கடைபிடித்து வாழணும். அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அதை கடைபிடித்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒத்துழைப்பு தான் பாலம். அதுக்கு பேர் தான் அந்த ஆன்மீகம். இன்றைக்கும் அரசாங்கம் அந்த மக்களுக்கிட்ட கேட்குறது ஒத்துழைப்பு தான். இப்போ ஒத்துழைப்பு பிரதானம். நமக்கு அது பெருசாக பழக்கத்தில் தான் கொண்டு வரணும். ஒற்றுமை இல்லாத பிறவி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெறுவல் ரேகை இருக்கிறதுனால மனிதகுலம் ஒற்றுமையான பிறவி இல்லை. அந்த ஒற்றுமை அவங்கள்ட்ட இல்லாததுனால ஒத்துழைப்புன்னு சொல்கிற பயிற்சி வேணும். இந்த ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நிலையில் இறைவனுடைய செயலாக நாம் ஒத்துழைக்கும் போது ஆலயத்துக்கு வரும் அந்த மனிதகுலம் பக்தர்களாக பயணிப்பான். பக்தன் வரும்போது அங்கே பகவான் காட்சி கொடுப்பான். என்னைக்கு அந்த பகவானுடைய நிலையில் நமக்கு இந்த உடல் உருவம் கொண்டு அறிவுக்கு அலங்காரம் செய்கிறோன்னு சொல்லும்போது பொய்யா தந்த இந்த உடலை மறந்து வேஷம் போட ஆரம்பித்தோம், அதில் வந்த விளைவு தான் அந்த பக்தன் கஷ்டப்படாட்டும் அந்த கடவுள் முதலாளியாட்டும் மாறக்கூடிய சூழல். இது மாயை உலகம்னு அவன் எச்சரிச்சிருக்கிறான். இந்த மாயை உலகில் மதிமயங்காமல் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும்னா, நீங்கள் விட்டு கொடுத்து போகணும்னா மேலிருந்து கீழே இறங்கி வரணும். அதுதான் இறைவனுடைய நிலை. அப்படி மேலிருந்து கீழே இறங்கி வரும்போது தான் அடுத்த பிரகார நிலைகளெல்லாம் நாம் சுற்றி பார்க்க முடியும். அதனால் உயர்ந்த பீடம், மலை உச்சியில் இருந்தால் ஏறி பழகினா இருதயம் பயிற்சிக்கு கிடைக்கும்னு சொல்கிறது. வளர்ந்த நாகரிக உலகத்துக்குள்ளாடி ஆண்டவன் ஏற்கனவே அதற்கு அனுமதி கொடுத்தான். அவனுடைய விஞ்ஞானந்தான்னு சொல்லும்போது நாம் அறிவை பயன்படுத்தி உயர்ந்த இடம் ஒன்று, பள்ளமாக தாழ்ந்த இடம் ஒன்றுன்னு கொடுக்கும்போது மலை ஏற்றி இறங்குற பயிற்சி கிடைக்கும். அப்படி மொத்தத்தில் மனித உடலுக்கு தேவையான ஆரோக்கியம், தானமாக அவனுக்குள்ளாடி இயங்குகிற அந்த இயற்கை உடல் உறுப்பு கொண்ட எதிர்ப்பு சக்தி, மருத்துவம், இதெல்லாம் அந்த மனிதனுக்கு தானாக கிடைச்சாதான் தானம். அந்த நிலைகளில் மனிதனுடைய படைப்புக்கு இறைவன் கொடுத்த பரிசு. இந்த ஆலயம் பக்தர்களுடைய பரிசு. பாதுகாக்க வேண்டியதும் அவர்களுக்கே உரிய சொத்து. அதனால் ஆண்டவன் பரிசு கொடுத்துருக்கிறான். நாம் அதை பாதுகாக்கும்போது அதை துடைக்கணும், சுத்தப்படுத்தணும். அப்படின்னா தான் அது ஜொலிக்கும், இல்லைன்னா தூசிபடியும். யாரோ ஒருத்தருடைய பார்வையில் அது மலுங்களாக தெரியும். கூர்மைங்கிறதுனுடைய நிறை இல்லாது போகும். அதனால் சுத்தமாக இருக்கணுங்கிறத இந்த ஆலயத்துக்குள் அடி வந்து பார்க்கும்போதே அதை கண்ணுக்கும் இல்லை அனுபவத்துக்கும் நம்ம எடுத்துக்காட்டில்லை. உண்மையாட்டே அதனுடைய செயல்கள் இருக்கும். இப்போ உண்மை சத்தியம்னு சொல்லும்போது ஹரிச்சந்திரன் வரும். அந்த ஹரிச்சந்திரனுக்காக இங்கே ஒரு திதி மண்டபம், அது உண்மையை சொல்கிறதுக்காக. இந்த உண்மை உயிர், அதுக்குத்தான் நாம் வழிபாடு முறைகளில் பயணித்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லும்போது திதி மண்டபத்தோடு இருக்கிற உடலுக்கு உரிய அலங்கார பூஜையும், உயிருக்கு கொடுக்கிற மரியாதை பூஜையும்,
கலந்தே நடக்கிறதுனால கால பூஜைன்னு சொல்கிறோம். பிறப்பும் துறப்பும் சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறதுனால கால பூஜையை அதுக்கு அதிபதியாக பைரவருடைய நிலையத்துக்கு வரலாம், அதை அனுபவிச்சுக்கலாம். உண்மையான ஒரு முறையில் கட்டணங்கள் காசு கொடுத்து நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படாமல் பயணிக்கிறதுக்குரிய நிலையில் காசோ இல்லை கட்டணம் கொண்ட நிர்ணயமோ பக்தனுக்கு இடையூறு செய்யக்கூடிய முறையில் கட்டுப்பாடு கொண்ட கட்டளையோ இறைவன் கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தால் நம்முடைய அறிவு நாமளே அவமானப்படுத்துகிறோம். அந்த அறிவை அவமானப்படுத்தக்கூடாதுன்னா இடித்து கொள்ளாமல் வரணும், அங்கே யாரும் இழுத்து விடாமல் இருக்கணும், இதெல்லாம் இயல்பாக இருக்கணும். அறிவை பயன்படுத்தணும்னா அங்கே ஆண்டவனே அந்த சிந்தனையில் குடியேறணும். அப்படி ஆண்டவன் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையிலையும் குடியேறி பிழைகளை திருத்தி அவங்கள சுய நிலைகளில் கொண்டு போகிற ஆலயம் தான் இந்த பைரவார் உத்தராலயம்.